ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல இருக்கிறது ரொம்பவே முக்கியமான தகவல் தான். நடைமுறையில் வந்து வாஸ்து தோஷங்கள் அப்படிங்கிறது அதிகமாக மக்களிடையே வந்து பரவிட்டுருக்கு. ஒரு வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்களையும் சரி, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுடைய உடல்நிலையும் சரி, திருமண தடைகள், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு நெகட்டிவிட்டி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வாஸ்துனால் நிகழ்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த வாஸ்து ஒரு வீட்டில் குறைபாடாக இருக்கா, கண்டிப்பாக நான் சொல்ல போகிற இரண்டு பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நிச்சயம் வந்து மாற்றம் அப்படிங்கிறது உண்டு பண்ணிடும். நான் சொல்ல போகிற பரிகாரம் இரண்டுமே வந்து ரொம்பவே எளிமையானது தான். இப்போது அந்த ரெண்டு பரிகாரத்தை என்னென்ன அப்படின்றத வரிசையாக பார்த்துருவோம். இந்த பரிகாரத்தை பார்த்தோன்னா வீட்டில் தென்மேற்கு திசையில் வந்து நான் சொல்கிற பொம்மையை வாங்கி நீங்கள் வைக்கணும். அது என்ன பொம்மைனா, வீட்டில் வந்து தென்மேற்கு திசையில் குபேர பொம்மை, வயிறு பெருத்த குபேர பொம்மை, அதாவது அடுத்து பார்த்தோன்னா இந்த விநாயகர் அல்லது மகாராஜா, இந்த மாதிரி பொம்மைகளை வாங்கி நீங்கள் தாராளமாக வந்து தென்மேற்கு திசையில் வைக்கணும். அந்த பொம்மை பார்த்தோன்னா வடகிழக்கு திசையை நோக்கி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அந்த பொம்மையை உட்கார வைக்கணும். எதற்காக இந்த பரிகாரத்தை சொல்கிறேன்னு பாருங்கள், எல்லா கோவில்கள்லையுமே வந்து தென்மேற்கு திசையில் வந்து கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. இந்த மூலையில் வந்து விநாயகரை வந்து பிரதிஷ்டை வச்சு செஞ்சுருப்பாங்க. ஸோ கோவிலில் வந்து எந்த ஒரு வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் நீங்கிரும். ஸோ அதுக்காக தான் அந்த விசேஷத்தை தான் நம்ம வீட்லேயும் செய்து இந்த வாஸ்து பிரச்சனையை தீர்க்க போகிறோம். அடுத்து இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன். வாஸ்து பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு கேன் வாட்டர் வேணும். கேன் வாட்டரை வந்து வடகிழக்கு அதாவது ஈசான்ய மூலையில் வாங்கி வச்சுருங்க. அந்த கேன் வாட்டர் தண்ணியில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுருங்க. கல்லுப்பு போட்டு அந்த கேன் வாட்டரோட மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கேன் வாட்டர் மூடியில் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அஞ்சாறு ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த உப்பு கலந்த நீர்லேருந்து ஆவி திரவியமாக வெளியே வரும். ஸோ அந்த ஆவியின் மூலமாக வீட்டில் ஏற்பட்டிருக்க வாஸ்து தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி அடைஞ்சிரும். இந்த இரண்டு பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக வந்து வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.